சஷன் மூவி பிஃபோர் பார்க்காதா வந்து இந்திராணி முகர்ஜி இதோட வெப்சீரிஸ் 4 எபிசோட இருக்கும் இருக்கும். நம்ம ஆள் வந்து ஒரு இது ஆக்சுவல் உண்மையாக நடந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன், இது அதை வச்சு தான் இவங்க ஃப்ரேம் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு லீடிங் ஜேர்னலிஸ்ட்டு, லீடிங் ஜேர்னலிஸ்டாக இருக்கப்போ ஒரு மர்டர் கேஸில் அரெஸ்ட் ஆயிடுவாங்க சரிங்களா. ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை ட்ராகணும். அதாவது எப்படி போகும் அப்படின்னா, அவங்க பிறந்த வயசுலேருந்து அவங்க அப்பா அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ட்ராவல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செக்மெண்ட்டாக போகும். அவங்களுக்கு குழந்தையா இருக்கிறது, குழந்தையா இருக்கிறது ஏன் மறைச்சிட்டு மூணாவது கல்யாணம் பண்ணாங்க, மூணாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க மொதல் பொண்ணு தங்க அதாவது பொண்ணையே அவங்க தங்கச்சின்னு சொன்னாங்க, அவங்க எப்படி இறந்து போனாங்க, அதுக்கு காரணம் இவங்க எப்படி காரணமானாங்க, இவங்க ஸ்டெப்ஸன்யே அவங்கள ட்ரப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கதை அந்த மாதிரி போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இது இந்தியாவில் எப்படிமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தோணும், ஆனால் அது நடந்திருக்கு, கதை எடுத்திருக்காங்க. ஓகே, என்ன யார் கொண்டாங்களை சொல்லிட்டாங்களா அப்படின்னா, ஸோ பாருங்க நல்லா இன்டெலிஜிங்காக போகும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கிசு கிசு கேட்டு 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 பழகிடுச்சுன்னா இந்த கதை உங்களுக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்கும். ஸோ சான்சஸ் சான்ஸ் பண்ணால் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் டெலோ பை.